ஸ்டூடெண்ட், டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். இன்றைக்கி இந்த சாப்டரை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஏற்கனவே அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஈக்குலிபிரியம் பிட்வீன் த ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப். ஏடிஎஃப் என்னது அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் ஏஎஸ்எஃப், இது ரெண்டுத்தோட ஈக்குலிபிரியம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாசிசம் அண்ட் கினேஷியனிசம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு த ஈக்குலிபிரியம் ஆஃப் ஏஎஸ்எஃப் அண்ட் ஏடிஎஃப், இதை பார்த்துடலாம். அண்டர் திஸ் கினேஷியன் தியரி இஸ் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ சிம்பிள் டூ செக்டார்ஸ் இன் எக்கனாமிஸ் கன்சிடர் பை தி ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் பிஸ்னஸ் செக்டர்ஸ் இஸ் டேக்கன் த அண்டர் தி ஈக்குலிபிரியம் பிட்வீன் த ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப். இதில் வந்து ரெண்டு கினேஷியன் எம்ப்ளாய்மெண்ட் தியரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரும் பிஸ்னஸ் செக்டாரும் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். அதுதான் வந்து எடுத்திருக்காங்க அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்லையும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன்லையும் ஈக்குலிபிரியம் ஆக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆல் த டிசையர் டு தி கன்சர்ன் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டேக்கன் இன் த இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் வேர் இஸ் அ பிஸ்னஸ் அண்ட் ஃபோம்ஸ் டேக் இன் த டிசையர் டு தி கன்சர்னிங் த இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுனாக்கா ஹவுஸ்ஹோல்ட் செக்டார் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால் மட்டும்தான் ஃபோம்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ தான் பிஸ்னஸ் ஃபோம்ஸ் இஸ் டேக்கன் டு தி டிசையர் டு தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ ஹவுஸ்ஹோல்ட் செக்டர் என்னது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இட் ஆல் அப்போ இது ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட் சொல்லலாம். ஓகேவா, என்ன இட் இஸ் ஆல்சோ த அசியூம்ஸ் டு தி கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ லீனியர். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் என்னது லீனியர்னா பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஆட்டோனமிஸ், அதாவது பிளான்டு லீனியர் என்னக்குள்ளே யாருன்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் செக்டரை தான் வந்து பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம், அதுதான் வந்து ஆட்டோனமிஸ் செக்டராக இருக்கும். இதில் வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் லீனியர் என்னட்டு பார்க்கக்குள்ள ஹவுஸ்ஹோல்ட் செக்டர்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் கொடுத்துக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபிகர் 3.3 எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் த டூ அப்ரோச்சஸ் அஸ் டிட்டர்மைன் த ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் அ இன்கம் அண்டு கினேஷியன் தியரி. கினேஷியன் தியரியில் ரெண்டு அப்ரோச்சஸ் அதாவது காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ரோச்சஸ். ஓகேவா, டூ அப்ரோச்சஸ் என்னென்னு பார்த்தோன்னா அக்ரிகேட் டிமாண்ட், அக்ரிகேட் சப்ளை அப்ரோச்சு. அக்ரிகேட் டிமாண்ட் அப்ரோச்சும் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச்சையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சு. டிமாண்ட் என்னது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னெடுத்து பார்த்தோன்னா சப்ளை, இது ரெண்டுடைய அப்ரோச்சையும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது இன் திஸ் சாப்டர் இஸ் டூ அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச் இஸ் ஆல்வேஸ் இஸ் எக்ஸ்பிளைன் தி அண்டர் த அண்டர்ஸ்டாண்ட் தி டிட்டர்மைன் த ஈக்குவலண்ட் ஆஃப் லெவல் ஆஃப் அ இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது ரெண்டுத்தில் வந்து ரெண்டுமே வந்து இன்கம்மையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் டிட்டர்மைன் பண்ணி அப்ரோச் தான் வந்து இந்த ஈக்குலிபிரியம் அப்ரோச், ஈக்குலிபிரியம் பிட்வீன் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனோட அப்ரோச்னுட்டு சொல்கிறோம். இன் திஸ் டயக்ராம் இஸ் டு எக்ஸ்பிளைன் டு திஸ் த ஃபிகர் இஸ் அக்ரிகேட் டிமாண்ட் சப்ளை இஸ் ரீச் த்ரூ த ஈக்குலிபிரியம் அட் த பாயிண்ட் ஆஃப் வி. அப்போ ஈக்குலிபிரியம் அடுத்து எப்போ வந்து எட்டோன்னு பார்த்தோம்னாக்கா டிமாண்ட் அதாவது ஈக்குவலண்ட்டாக இருந்தால் அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை டு ரீச் இன் த பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே சேமான லெவலில், அதாவது அக்ரிகேட் டிமாண்டும் அக்ரிகேட் சப்ளையும் சேமாக இருந்ததுன்னா அந்த லெவல் பாயிண்ட்டை தான் வந்து இன்னிட்டு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இஸ் N0 சொல்கிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள் N0 எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அட் த பாயிண்ட். ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் எவ்வளோ தூரம் ரீச் பண்ணுது நேற்று தான் N0 சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ON1 இஸ் ஓ போட்டு N1 போட்டிருக்கோம் அந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் த அக்ரிகேட் சப்ளை இஸ் N1 NR. எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அக்ரிகேட் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ON1 சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த அக்ரிகேட் சப்ளை தான் வந்து N1 and R1 சொல்கிறோம். தேர் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் வந்து M1 and N1. M1 எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோன்னாக்கா M1 and N1 தான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷனை தான் வந்து M1 N1 சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டு எக்ஸ்பிளைன் த லெவல் ஆஃப் அ ப்ராஃபிட், ப்ராஃபிட் வந்து M1 R1. இதில் வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தான் வந்து M1 R1 சொல்லுவோம். ஓகேவா, ப்ரொடக்ஷனை வந்து M1 N1 சொல்லுவோம், அதுவே வந்து ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அது வந்து M1 R1 சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டு அட்டை
define the level of a profit is at a partners with the employment more laborer. அப்போ ஒரு என்டர்பிரனர்ஸில் வந்து ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணுனாக்கா லேபரர்ஸ் லேபர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னுட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெண்டன்சி டு எம்ப்ளாய் த மோர் லேபர் இன் த ஸ்டாப் ஒன்ஸ் இன் த ரீச் இன் த பாயிண்ட் ஆஃப் இ, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வேலை நேரத்துக்கு கிடச்சிடுச்சு நன்குள்ளது, அதுதான் வந்து அந்த பாயிண்ட்டை தான் வந்து ஈன்னிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அட் த லெவல் ஆஃப் அ எம்ப்ளாய்மெண்ட் பியாண்ட் தி ஓஎன் ஜீரோ இஸ் அக்ரிகேட் டிமாண்ட், அக்ரிகேட் டிமாண்ட் இந்த கர் இஸ் பிலோ தென் தி அக்ரிகேட் சப்ளை கர் இன்க்ரீஸிங் இந்த லெஸ் தென் த ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர். அப்போ ப்ரொடியூசரை விட டிமாண்டை விட பார்த்தோனாக்கா ப்ரொடியூசர் வந்து கம்மியாக இருந்ததுனாக்கா அதுதான் வந்து ஓஎன்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா, இதை வந்து நம்ம இன்னும் டினோட் பண்ணுறோன்னா ஓஎன் ஜீரோன்னுட்டு அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டியூஸ் த கான்செப்ட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட் பிகம் த சிக்னிஃபிகண்ட் டு எக்ஸ்பிளைன் தி அண்டர் த எம்ப்ளோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம். இதை வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை அச்சீவ் பண்ணல, எப்படி எல்லாருக்குமே வந்து வேலை நேரத்துக்கு கிடச்சிடுச்சு, அந்த அவங்களுக்கு தகுந்த வேலை நிறுத்தி கிடைக்கலனாலும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுன்னா அதுதான் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து திஸ் கான்செப்ட் இஸ் டிட்டர்மைன் தி சிக்னிஃபிகண்ட் டு எக்ஸ்பிளைன் தி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம், இட் இஸ் அட்டைன் தி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் அ கிளாசிசம் அண்ட் இக்னிஷியனிசம். கிளாசிசம் அண்ட் இக்னிஷியனிசம் இஸ் அ மாடர்னிசம் இஸ் கால்ட் அஸ் அ இக்னிஷியனிசம், கிளாசிசம் இஸ் அ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் வந்து சொல்லக்கூடியது. ஓகேவா, ஷார்ட்ரன் ஈக்விலிபிரியம், ஷார்ட்ரன் ஈக்விலிபிரியம் இஸ் கால்ட் அஸ் அ எதுன்னு பார்த்தோன்னாக்கா இக்னிஷியனிசம் இஸ் அ ஷார்ட்ரன் ஈக்விலிபிரியம் அஸ் அ கிளாசிசம் இஸ் அ லாங் ரன் ஈக்விலிபிரியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சேவிங் இஸ் அ வைஸ், சேவிங் இஸ் வைஸ் மீன்ஸ் அ இம்மோரல் பிஹேவியர், இம்மோரல் பிஹேவியராக இருந்ததுன்னா வாய்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் இஸ் அ சோஷியல் வர்சஸ்ன்னுக்குள்ளே பிஹேவியர் அஸ் அ மாரல் பிஹேவியரை லீட் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதுதான் வந்து சேவிங் டு த சோஷியல் வர்சஸ் சோஷியல் வெஞ்சர்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மணி இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ ஒன் சைடு அண்ட் ஸ்டோர் ஸ்டோர் இந்த வேல்யூ ஆஃப் அதர் சைட். இதில் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த மணி என்னட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அனதர் சைடு இஸ் அ ஸ்டோர் இந்த வேல்யூ ஆஃப் அதர் சைட், ஸ்டோரேஜ் என்னட்டு அதர் சைடாக இருக்குது மணியோட வேல்யூ என்ன ஃபங்க்ஷன் என்னட்டு பார்த்தோம்னா கினிஷியனிசத்தில். நெக்ஸ்ட்டு கிளாசிசம் பார்த்தோன்னாக்கா த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மணி இஸ் ஆக்சுவலி இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் மணி என்னட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கிளாசிசத்தில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கினிஷியனிசத்தில் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா மேக்ரோ அப்ரோச்சஸ் இந்த நேஷனல் ப்ராப்ளம், மேக்ரோ அப்ரோச்சஸ் தான் வந்து அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எதுன்னு பார்த்தோன்னா கினிஷியனிசத்தில் அந்த ப்ராப்ளம் நேஷனல் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மேக்ரோ இதில் வந்து அதே மாதிரி கிளாசிசத்தில் பார்த்தோன்னாக்கா மைக்ரோ ஃபவுண்டேஷன், மைக்ரோ ஸ்மால் எக்கனாமிக் ஃபவுண்டேஷனாக தான் இருக்கும் டூ மேக்ரோ ப்ராப்ளம்ஸ், ஆனால் வந்து எதையும் வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தோம்னா மேக்ரோ ப்ராப்ளம்ஸையும் அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட் டெக்னிஷியனிசத்தில் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் டு அட்வைஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிசம் இஸ் அ சாம்பியன்ஸ் ஆஃப் அ லேசி ஃபேர் பாலிசி, ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாலிசி இஸ் அ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் பாலிசின்னு எடுத்து பார்த்தோனாக்கா கினிஷியனிசத்தில். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தோம்னா அப்ளிகபிள் இன் த சூட்டபிள் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து எதுக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தோனாக்கா இதுக்கு முன்னாடி ஈக்விலிபிரியம் பாயிண்ட்லேயே பார்த்தோம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு ஈக்விலிபிரியமாக கூட இருக்கலாம், அப்போது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டையும் அச்சீவ் பண்ணலாம் இல்லை லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த அப்ளிகபிள் ஆகும் கினிஷியனிசத்தில். அதே கிளாசிசம் பார்த்தோம்னா கிளாசிசம் ஒன்லி இன் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ் கேபிட்டலிசம், கேபிட்டலிசம் இன்னர் ரிட்டர்ன்ஸ் டு தி கான்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் அ பர்மனண்ட் இன்னர் ரிட்டர்ன்ஸுனுக்குள்ள பர்மனண்ட் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் கேபிட்டலிசத்தில். நெக்ஸ்ட் வந்து கிளாசிசத்தில் பார்த்தோன்னா கேபிட்டலிசம் இஸ் அ வெல் இன் அ குட் வெல் வெல் கரெக்டாக இருக்கும் கேபிட்டலிசத்தில் ஒன்று எடுத்து பார்த்தோன்னா கேபிட்டலிசம்னு எடுத்து. ஓகே, அதாவது கிளாசிசத்தில்
நெக்ஸ்ட்டு கினேஷியனிசம்ல பார்த்தோன்னா பட்ஜெட் ஷுட் பி அட்ஜஸ்ட் பிட்வீன் த ரெக்வயர்ட் இன் த எக்கனாமி. பட்ஜெட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிளாசிசத்தில் பார்த்தோன்னா பட்ஜெட் பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட் பார்த்தோன்னாக்கா த ஈக்லிபிரியம் இஸ் பிட்வீன் த சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு அட்வைஸ் தர் இஸ் அ சேஞ்ச் இன் த இன்கம். ஈக்லிபிரியம் என்னத்து அட்டைன் பண்ணும், அதில் வந்து எதுன்னு பார்த்தோன்னாக்கா சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அட்வைஸ் டு த சேஞ்ச் இன் த இன்கம். இன்கம்மை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, இன்கம் சேஞ்ச் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம் பிட்வீன் த சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு அச்சீவ் இந்த சேஞ்ச் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அச்சீவ் பண்ணணுனாக்கா சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னத்தையும்